கிறிஸ்துவுக்குள் அன்பானவளே, சங்கீதங்கள் தரும் புதுநம்பிக்கை என்கிற தியான வரிசையிலே இன்று காலை வேளையிலே சங்கீதம் 139 நாம் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 139 தாவீதுடைய சங்கீதமாக அறியப்படுகிறது. இந்த சங்கீதத்திலுள்ள 24 வசனங்களையும் 4 பகுதிகளாக பிரிக்கின்றார்கள். 6-6 வசனமாக அதை பிரிக்கின்றார்கள். அதிலே முதல் 6 வசனங்களும் சர்வ ஞானமுள்ள தேவன் குறித்து பாடுகின்றது. 7-12 வசனங்கள் அடங்கிய 2 பகுதி தேவனின் சர்வ வியாபியாக இருக்கும் தன்மை குறித்து பாடுகின்றது. 13-18 முடிய உள்ள 3 பகுதிகள் தேவனை சர்வ வல்லமை உள்ளவராக பாடுகின்றது. 19-24 முடிய உள்ள இறுதி பகுதி இவ்வளமாக சர்வ வல்லமைகள் பொருந்திய தேவனுக்கு பக்தன் எவ்வளமாக பதிலளிக்க வேண்டும், அல்லது சர்வ வல்லமுள்ள தேவ சமூகத்திலே பக்தன் எவ்வளவுமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பாடுகின்றது. அன்பானவர்களே, தேவனை குறித்து நாம் பார்ப்பதாயிருந்தால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்று நாம் பார்க்கும்போது, பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு இரண்டையும் சேர்த்து நாம் ஆராய்வோமானால் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளன. அப்படிப்பட்ட வித்தியாசங்களிலே 3 வித்தியாசங்கள் இந்த சங்கீதத்திலே கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த 3 வித்தியாசங்களும் என்னவென்றால், தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள பண்புகளை இங்கே பார்க்கின்றோம். இறையியலே அந்த பண்புகளை எப்படி சொல்வார்கள் என்றால், பண்பு சார்ந்த குணங்கள், பண்பு சாரா குணங்கள் என்று வேறுபடுத்துவார்கள். பண்பு சார்ந்த குணங்கள் என்று சொல்லும்போது பரிசுத்தம், அன்பு, இரக்கம் இவைகளை குறிக்கும். பண்பு சாரா குணங்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய சர்வ வல்லமை சார்ந்த குணங்களை குறிக்கும், அல்லது வல்லமை சார்ந்த குணங்கள் என்றும் அதை கூறுவார்கள். ஆங்கிலத்திலே நான் மாரல் அட்ரிபியூட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது வல்லமையோடு தொடர்புடைய பண்புகள். இந்த வல்லமையோடு தொடர்புடைய இந்த 3 பண்புகளும் தேவனுக்கு மட்டுமே உரியவைகள். அது மனிதனுக்கு எந்த அளவுக்கும் அதிலே பங்கோ பாத்தியதையோ கிடையாது. அந்த வல்லமை சார்ந்த 3 குணங்கள் என்ன என்று நாம் இங்கே பார்ப்போம். தேவனுடைய வல்லமை சார்ந்த 3 குணங்களிலே 1-6 வசனங்கள் அடங்கிய இந்த பகுதியிலே சர்வ ஞானத்தை குறித்து பார்க்கின்றோம். அதாவது சர்வ ஞானம் உள்ள தேவனாக நாம் இங்கே பார்க்கின்றோம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிந்திருக்கின்றீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் புறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது என்று கூறுகின்றார். ஏனென்றால் இத்தனை பெரிய அறிவு தேவனுக்கு மட்டுமே உண்டு. ஆகவே தான் தேவனை சர்வ ஞானமுள்ளவராக இந்த 6 வசனங்களும் சொல்கின்றன. அடுத்து 6 வசனங்களும் தேவன் சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் நுழைந்திருக்கின்றார், அவர் இல்லாத இடமே இல்லை என்று பார்க்கின்றோம். வானமாயிருந்தாலும் சரி, அண்ட சராசரமாயிருந்தாலும் அவருடைய ஆளுகையும் அவருடைய பார்வையும் வியாபித்திருக்கின்றது. அதைத்தான் 7 பார்க்கிறோம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்,
உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தர்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆம், ஏனென்றால் அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார், எல்லா நேரத்திலும் வியாபித்திருக்கிறார். ஆகவே மனிதன் அவருடைய பார்வையை விட்டு தப்பிச் செல்ல முடியாது. அடுத்து 13-18 வரை உள்ள வசனங்கள் தேவனுடைய சர்வ வல்லமை குறித்து பாடுகின்றது. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கலாம் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன் என்று தேவன் சர்வ வல்லமையுள்ளவரும் அவருடைய வல்லமையின் மகத்துவத்தால் மனிதன் படைக்கப்பட்டான் என்பதையும் இங்கே பார்க்கின்றோம். இவனமாக சர்வ ஞானியான, சர்வ வியாபியான, சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒரு பக்தன் எவ்வண்ணமாக இடைபட வேண்டும் என்பதை 19-24 வசனங்கள் சொல்லுகின்றன. அதிலும் குறிப்பாக 23-24 வசனங்களிலே சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக இந்த பக்தனாகிய தாவீது தன்னை தாழ்த்தி தேவன் தன்னை ஆராய்ந்து தன்னை அவர் கிருபையினாலே நித்திய வழியில் நடத்த வேண்டும் என்று கேட்கின்றான். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆம், சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய முடியும். அவருடைய கவலைகள், பாரங்கள், வேதனைகள் அனைத்தையும் அவர் ஆராய முடியும். அது மட்டுமல்ல, அவன் கேட்கின்றான் 24 வசனத்திலே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று கேட்கின்றான். ஆம், அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்கின்றதா? அப்படி தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழி நம்மில் இருக்குமானால் அது தேவனுக்கு மட்டுமல்ல வேதனை உண்டாக்கும், முடிவிலே அது நமக்கும் வேதனை உண்டாக்கும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நாம் ஆதாமை கூட எடுத்துக்கொள்ள முடியும். ஆதாம் பாவம் செய்து தேவனுடைய வார்த்தையை மீறியபடியினாலே அவன் தேவனுக்கு முதலாவதாக வேதனை உண்டாக்கினான். ஆனால் அது தேவனுடைய வேதனையாக மட்டுமில்லை, பிற்பாடு அவனுக்கும் வேதனையாகி மாறினது, அவனுடைய மனைவிக்கு வேதனையாகி மாறினது, அவனுடைய முழு சந்ததிக்கும் மனுக்கலம் முழுமைக்கும் வேதனையாக மாறியது. ஆகவன் மானு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய சூழலே தேவ சமூகத்திலே நாம் நம்மை ஆராய்ந்து தேவனுக்கு வேதனை உண்டாக்காத காரியங்கள் நம்மளை இருக்க நாம் தீர்மானம் எடுப்போம். அவர் நம்மை வழிநடத்தும்படி அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். மற்றபடி அவருக்கு வேதனை உண்டாக்குவோமானால் நான் நம்மை நாமே வேதனை உண்டாக்குவதற்கு சமமாக மாறிவிடும். ஆகவே சங்கீதக்காரனைப் போல தேவனே, நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று இன்று காலை வேளையிலே ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.